ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாருங்கள், நம்ம வந்து ராகி சப்பாத்தியும் கடலைக்கறியும் செய்ய போகிறோம். இந்த கடலைக்கறியை வந்து நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத நான் வந்து வீடியோவில் வதக்கி அரைக்கக்கூடிய பொருட்களும் நம்ம பொடி வகைகளும் காமிச்சிருக்கேன். அதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வந்து சப்பாத்தி, பூரி, புரோட்டா, கீ ரைஸ், இடியாப்பம், அப்புறம் முக்கியமாக புளியோதரையோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தடவை இந்த கடலைக்கறி செஞ்சு பாருங்கள். அது இப்போ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதை என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ராகி சப்பாத்திக்கு தேவையான ராகி மாவும் வெது வெதுப்பான தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கடலையை வந்து கருப்பு கொண்ட கடலை வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வதக்கி அரைக்கிறதுக்கு வெங்காயம், வெள்ளைப்பொடி, இஞ்சி, தேங்காய், தக்காளி எடுத்திருக்கேன். நம்ம எடுத்துருக்க கடலைக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். வெங்காயம் நான் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கோம், ஏன்னா சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பொடி வகையை பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள் எல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறோம். 4 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா பொடி. இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் நல்ல வாசமாகவும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து நான் அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து வதக்கிறதுக்கு நல்ல ஒரு அடிக்கனமான ஒரு பாத்திரத்தில் சிறிது நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். இப்போ வந்து பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், இஞ்சி, வெள்ளைப்பொடி, தேங்காய் இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து வதக்கலாம். இந்த கடலைக்கறிக்கு இந்த நம்ம வதக்கி எடுக்கிற இந்த மசாலா தான் அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்க போகும். ஏன்னா வேறு எதுவும் நம்ம வந்து சேர்க்க போகிறதில்ல. தாளிப்புக்கு நம்ம வந்து சேர்க்குறது எல்லாமே பொடி வகையாகவே சேர்த்துட்றோம். அதனால் இந்த மசாலா வந்து நல்லா ஸ்ட்ராங்காக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து இஞ்சியும் சேர்த்தாச்சு. இது வந்து ரொம்ப கருகிற அளவுக்குலாம் வதக்க வேணாம், ஒரு மீடியமான பதத்தை நம்ம வதக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 2 தக்காளியும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிடுவோம். இந்த தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள், நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கொண்டக்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நான் வதக்கிறேன். கண்டிப்பாக கொண்டக்கடலை சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெள்ளை சன்னா போட்டாலும் சரி, கருப்பு சன்னா போட்டு நீங்கள் இந்த கடலைக்கறி செஞ்சாலும் ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இதுக்கு எது சேர்த்தாலும் நம்ம அதிலேருந்து 2 ஸ்பூன் வந்து சுண்டல் எடுத்து நம்ம வதக்கும்போது சேர்த்து விட்டுக்கிறோம். இப்போ வந்து பாருங்கள், அடுத்து பொடி வகையெல்லாம் சேர்க்குறோம். நம்ம எடுத்துருக்க மஞ்சத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா பொடி எல்லாமே நம்ம போட்டு உடனே நீங்கள் வந்து வதக்கி அப்படி ரொம்ப நேரம் வச்சுருக்காதீங்க. ஒரு செகண்ட்லே நம்ம வந்து கடலை வேக வச்சுருக்க தண்ணி நல்லா சூடாக இருக்குது. அந்த சுடுற தண்ணியை ஒரு 2 கரண்டி அளவுக்கு ஊற்றி விட்டுருங்க. இல்லைன்னா அந்த மசாலா கருகுச்சு அப்படின்னா குழம்பு வந்து டேஸ்ட்டும் இருக்காது, கலரும் வேறு மாதிரி ஒரு மாதிரி கருத்த கலராக இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா மணமாகவும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உடனே வந்து மசாலாவில் தண்ணி சேர்த்துருக்கோம். அது சுடுற தண்ணி சேர்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை தண்ணியை விட. இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கிடுவோம். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இதில் நம்ம கொஞ்சம் தேவைப்பட்டால் உப்பு சேர்க்கலாம், ஆனால் நான் உப்பு சேர்த்து அரைக்கலை. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு நல்ல ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சிருக்க அந்த மசாலா தான் சேர்க்குறேன், வேறு எதுவும் தாளிக்கலாம். ஏன்னா பொடி வகையில் நம்ம மேலே இப்போ எண்ணெய் நல்லா சுட்டுருச்சு. இப்போ பாருங்கள், நம்ம வதக்கி அரைச்சா மசாலாவும் நான் ஒரு கைப்பொடி கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கி நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் வெளியே நல்லா தெரிக்கும் அடுப்பெல்லாம், அதனால் பார்த்து நீங்கள் கை வச்சுக்கோங்க. கரண்டி வந்து கொஞ்சம் நீளமான கரண்டியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். நம்ம வேக வச்சு வச்சுருக்க நம்ம கடலையும் சேர்த்துக்கலாம். இப்போ கடலைக்கறி நல்லா கொதிச்சு வருது, ஆனால் கொஞ்சம் அடிப்பிடிக்கும். கொதிக்கும் போது நீங்கள் அப்போக்கப்போ திறந்து பார்த்து நீங்கள் வந்து அடிப்பிடிக்காமல் எடுத்து விட்டுக்கோங்க. ஃபைனலாக நம்ம வந்து கஸ்தூரி மேத்தி போட்டுக்கிறோம். போட்டு இந்த கடலைக்கறியை நம்ம இறக்கிக்கிடுவோம். கஸ்தூரி மேத்தி சேர்த்தா தான் இந்த கடலைக்கறியோட டேஸ்ட்டே வரும். அவ்வளோதான் நம்ம வந்து இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம சப்பாத்தி செய்கிறதுக்கு ரெடி பண்ணலாம்.
பாருங்கள் நல்லா அடுப்பை சுற்றி அந்த மசாலா எப்படி தெரிச்சிருக்குன்னு. இப்போ நான் வந்து 2 கப்பு வந்து ராகி மாவும் 1/2 கப்பு வந்து கோதுமை மாவும் சேர்த்துருக்கேன். பிகினர்ஸ் வந்து நீங்கள் இந்த ராகி சப்பாத்தி செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 2 கொன்று கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. தண்ணி வெது வெதுப்பான வார்ம் வாட்டரில் தான் இது வந்து பிசையணும். கைப்போ இருக்கிற சூடு இருக்கட்டும், அது நம்ம வந்து உப்பு வந்து தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துருக்கேன். வெறும் மாவு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, அதிகமாக தண்ணி ஊற்றிட வேணாம், கொஞ்சம் தேவையான அளவு ஊற்றி நல்லா பிசறி இந்த மாதிரிக்கு ஒரு 10-15 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ஒரு துணியை போட்டு இல்லை ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கையில் நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். மறுக்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் அல்லது நெய் சேர்த்து நம்ம வந்து கையில் நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு பிசைஞ்சுக்கலாம். பிகினர்ஸ் நீங்கள் வந்து 2 கப்பு ராகி மாவு எடுத்தீங்க அப்படின்னா 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அப்போனா தான் வந்து உங்களுக்கு சப்பாத்தி உடையாமல் இருக்கும். கொஞ்சம் நல்லா பழக்கப்பட்டவங்க வந்து 2 டேபிள்ஸ்பூன் மட்டும் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. வெறும் ராகி மாவுலேயே நம்ம சப்பாத்தி செய்யலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு உருண்டை செஞ்சு வச்சுக்கிடலாம். அப்படின்னா நம்ம தேய்ச்சி நம்ம சுடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாவு வந்து சரியாக பிணைஞ்சிருக்குமா அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி உருட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா பந்து மாதிரி உருண்டு வரணும், மாவு உடையக்கூடாது. அதே வந்து சரியான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் நம்ம சப்பாத்தி தேய்க்கும்போது கொஞ்சம் நான் வந்து மாவு தொளித்து தான் தேய்ச்சிருக்கேன். அப்போயும் வந்து பாருங்கள் சப்பாத்தி உடையாமல் பிஞ்சு போகாமல் வந்திருக்கு. ஸோ நல்லதுக்கு கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ராகி சப்பாத்திக்கும் நம்மளுடைய கடலைக்கறிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரிக்கே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த கடலைக்கறியை வந்து நீங்கள் இதே மாதிரியே நீங்கள் வதக்கி இதே அளவுக்கு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கலை அப்படின்றத கருத்தை தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.